කී සැරයක් අපි ආවද? බය වෙන්න දෙයක් නෑ ළමයෝ. යමු. මේ අපේ චන්ද්‍රලා මේ අසාගේට ඉන්නේ. ඒ වුණාට මාමේ. යම් යම් බය නැතුව යම්. චන්ද්‍රලා ගියවල් මේ ළඟ තියෙන්නේ. ඌක අගින් හරි හන්න බැරුව. අවුරු හරි අහුව කියමු සුබ්‍රමණියන් දොස්තර මහත්තයාගෙන. උන් හැගෙන මේ පැත්තේ කට්ටිය හොඳට දන්නවනේ. ඇවිල්ල බොහොම සරයි වගේ. රස්න නේද? මෙහෙනම් එහෙම තමයි තාත්තේ. දොස්තර මහත්තයාට අද නිවාඩුද? වැරට ගියා. උදේ ගිහිල්ලා ආවා. දැන් කැමරට පස්සේ ආයෙත් යනවා ඩිස්පෙන්සරි. දැන් කොහොමද අගරවත්ත? හොඳයිද? වැරද්දක් නෑ. ඒ වුණාට මිනිස්සු නම් නිතරම කියන්නේ දොස්තර මහත්තයාගේ හොඳම තමයි. චන්ද්‍රක්ක තනියම කුස්සියේ වැඩ ඇති. කොහොමද මහත්තයා මෙහෙ කරදරයක් එහෙම නැද්ද? වැරදක් නෑ තාතේ. හොඳ මිනිසුන්ට කොයි ගියත් හොඳයි. ඔයා කොහොම හරි මෙහෙ කෙනෙක් වුණා. මට දැන් ඉඩ්ලි තෝසේ සාම්බාරයම හදන්න පුළුවන්. හදලා දෙන්නම්කෝ. පුතාට දැන් සිංහල කෑමයි මෙහෙ කෑමයි දෙකම හොඳට හුරු ඇති නේද? ඔයා දන්නේ නැනි මාලි. එයා දැන් දෙමළට ඉක්කුත් කතා කරන්න පුළුවන්. නිමාලි, ඔයා ගිහිල්ලා අම්මලත් එක්ක ඇඳුම් මාරු කරගන්න. මහන්සිත් ඇතිනේ. මට අක්කලා දෙයි ටික හදන් එන්න. ඒ හදලා ඉන්න.
கப்டன், நீங்கள் இங்கே சிங்களாக்களை கூட்டிக் கொண்டு வந்து கும்மாளம் அடிக்கிறீங்க. நாங்க நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யறோம். இங்க யாரும் கும்மாளம் அடிக்கல. இவரோட அம்மா அம்மாப்பாவும் சகோதரியாக்களும் வந்திருக்கிறோம் தைப்பொங்கலுக்கு. இருந்தாலும் அவையல் சிங்களாக்கள் தானே. டாக்டர், நீங்கள் செய்த பிழைக்கு எங்கட இயக்கத்துக்கு 5000 ரூபாய் தர வேணும். பிள்ளைங்க, நான் ஒண்ணும் பிழை செய்யலைங்க. தெரியுது இல்ல கையில என்ன இருக்கு. உள்ள போய் 5000 ரூபாய் எடுத்து கொண்டு வாங்க. டாக்டர், இனி அவையல் இந்த பக்கம் வரையலாது, வந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை. சொல்லி போட்டோம். டாக்டர், இன்னும் 1 மணி தியாகத்துல வருவனாங்க. காசு ரெடியா வையுங்க. தைப்பொங்கல் உற்சவம் இவர கரங்காலி ஹரிநாடி அப்ப எங்களாண்டு கேளுங்க என்னகாத்தே மன கரு அம்மா தாத்தா பல மாமி, இந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் எங்களோட வந்திருந்தா நல்ல போல இருக்கு. பாரது சரி, அங்க சந்திராண்டி அப்பா அம்மா இருக்கிறதால வீட்டுல இடம் பத்தாம இருக்கும். என்ன இவங்க வந்து வான் பண்ணவங்க சந்திராணி அம்மா அப்பாவுக்கு தெரியுமே? இல்ல இல்ல, நாங்கள் சொல்ல இல்ல. சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், அதை பற்றி கதைக்கவே வேண்டாம். சந்திராண்டி அப்பா அம்மாவையும் கூட சொந்த பிட்டர் மாதிரி கவனிக்கணும். இப்படி என்ன அவர் எங்கள்ட்ட இனத்தாக்கள் தானே, அவையை உபசரிக்கிறதும் பாதுகாக்கிறதும் எங்களோட கடமை. விடியல் சரியான மோசமான வேலை செஞ்சிட்டாங்க. போறவுக்கு பார்த்தா இங்கேயும் யாழ்ப்பாணம் மாதிரி வந்துடும் போல இடக்கு. நாங்க என்னப்பா கேட்கிறோம், சமாதானத்தோட சீவிக்க வேணும் அவ்வளவுதான். இவங்க சமாதானத்தை குழப்பி போடுவாங்க போல இடக்கு. நாங்கள் சந்திராண்ட சொந்தக்காரரை கட்டாயம் காப்பாற்றணும். நாங்கள் போவோம். அவே அந்த நேரம் என்னை காப்பாத்தினவே. சரி, நாங்கள் வாரம் அங்க இருக்கிற மாதிரி சமாளிப்போம். நாங்கள் எல்லாரும் மனுஷர்கள் என்ற உணர்ச்சியோடு சமாதானமா வாழையலாதா? நீங்கள் ஒண்ணுக்கு போங்க, நாங்கள் வாரம். மாமா, நீங்கள் பாருங்கள் தானே. ஓ, கட்டாமல் மலக்குணம் மாதிரி கதியாக போனான் இல்லை.
டாக்டரோட வீட்டு என்ன நடக்குது? பந்தாக்கள் வெளிக்கட ஆயிட்டம் அது வந்து மூன்று நாள் ஆச்சு. என்ன ஓம் தை பொங்கலுக்கு கண்டு வந்திருக்கணும். அதே பெட்டையும் வந்திருக்கு போல. நான் நினைக்கிறேன் அந்த பெட்டை வந்து டாக்டரோட பொஞ்சாதிர தங்கச்சியா இருக்கும். அண்ணா இந்த பொம்பளை ஆசையை கைவிடுங்க. இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் உரிமை போராட்டம் செய்யல. ரெண்டாலும் டாக்டரோட வைஃப் நல்ல வடிவு தான். ரெண்டாலும் அவ சிங்களத்தி என்ன? டாக்டர் சிங்கள பொம்பளைய கல்யாணம் முடிச்சது உங்களுக்கு பிடிக்க இல்லை அப்படித்தானே? வடிவா இருக்கிறாள், அதுக்கு கல்யாணம் தான் செய்யணும். என்ன லிங்கதா செய்யா கொழும்பு போறியல் போல? இல்ல நான் ஸ்டேஷனுக்கு வந்து நான் இவையில வழி அனுப்புறது. இவை உங்களோட வந்தவியோ? ஓ எங்கட சொந்தக்காராக்கள்ல. அது சரி தம்பி, என்ன விசாரிக்கிறீர் நீர? ஐயாவை எனக்கு நல்லா தெரியும். என் பேர் ராஜேந்திரன், நான் கேம்பஸில் இன்ஜினியரிங் சார். ஆ இவர் டாக்டர் சுப்பிரமணியம், என் மருமகன். ஹலோ டாக்டர். இவ மெத்தவே உங்களோட வந்தவியோ? இவ தான் என் மிஸ்ஸிஸ். அவட அம்மா அப்பா வந்திருக்கிறோம், தங்கச்சி வந்திருக்கிறா. நான் டாக்டரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கண்டதில் எனக்கு சரியான சந்தோஷம். டாக்டருக்கு கணேஷ் தெரியுமா? கணேஷ் என்றால் படிப்பிக்கிறார் மாஸ்டர், தெரியும் எனக்கு. வேற தெரியும், அவர் உங்களை பற்றி கணக்கு சொல்லியிருக்கிறார் எனக்கு. அவர் நல்லா படித்தவர், அவர் கிராஜுவேட் இல்லை, எங்களோட நல்ல பழக்கம் அவர். டாக்டர் நான் ஒருக்குனா ஒரு நாளைக்கு உங்களோட வீட்டை வேற வேணும். வாங்கு வாங்கு. මඩ කලපු ගිහින් ආපු දවසේ ඉඳලා මොනවද ඔය හැටි මේ කල්පනා කරන්නේ? චන්ද්‍රලතාලට මොකක් හෝ කරදරයක් තියෙනවා.
ලිංගදාස් මහත්තයයි මනෝහරි නෝනායි ආවේ අපේ ආරක්ෂාවට. ඒ උදවිය දොස්තර මහත්තයත් එක්ක මොනවද කතා වුණා? මොනවද? කතා කරපු දේවල් නම් මට තේරුන්නේ නැහැ. ඒ වුණාට කතා කරේ මොකක් හරි ප්‍රශ්නයක් කියලා නම් මට තේරුණා. නිමාගේ ළමයාත් කීවා මඩ කලපෙදි සමහර ඉලන්දාරි බලපු හැටියට බය හිතුණා කියලා. අපි නම් දැන් කොහොම හරි මෙහාට පැනගත්තා. චන්ද්‍ර ගැන තමයි මට බය. මෙහෙත් දැන් කලබල නැති එක ආපහු ගෙන්න ගන්න තියෙනවා නා. දොස්තර මහත්තයා මෙහාට එන එකක් නෑ. අනේ මන්ද මෙහෙ උදවිය එහෙ ඉන්න බයයි. මෙහෙ උදවිය මෙහෙ ඉන්න බයයි. මේක මහා කරුමයක් නෙවෙයි. කහට ටිකක් බිව්වා නා. බලන්න පුතර් පේනවද? නෑ. මම රෙඩි කිව්වා මල්ලන්න. රෙඩිද? රෙඩි. කෝ අම්මා. රෙඩි. என்ன பயந்துட்டீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? ராஜேந்திர டாக்டரை சும்மா பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். இப்போ நானும் டாக்டரும் சிநேகிதர் தான். டாக்டர் வீட்டில் இல்லை, டிஸ்பென்சர் போயிட்டார். டிஸ்பென்சர்லேருந்து இங்கே வந்தேன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வர இல்லை, பிறகு வாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருங்க.